நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு பிரமாணம் சொல்றது வழக்கம், மதிக்ஷயான் நிவர்த்தந்தே நது கோவிந்த குணக்ஷயாது. ஆகாசத்தில் சண்டை நடந்துகிட்டே இருக்கு, ஓஞ்சு போச்சுன்னு சொன்னால் எதுனாலே? இனிமே அம்பு போடுறதுக்கு ஆகாயத்தில் இடம் இல்லைங்கிறதுனாலயா? எங்கிட்ட விடுறதுக்கு உயிர் இல்லைங்கிறதுனால எனக்கு இருக்கிற சக்தி படுத்து அதனால தான் அம்பு நின்னதே தவிர ஆகாயத்தில் இடம் நிறையா இருக்கும். இது எதுக்காக சொல்வாள்னா, இப்போ பகவானை பற்றி, திருவரங்கநாதனை பற்றி திருப்பாணாழ்வார் அமலநாதிபிரான்னு 10 பாசுரம் பாடினார். இப்போ பெரியாழ்வார் திருப்பல்லாண்டுன்னு 12 பாசுரம் பாடியிருக்கார். திருமங்கியாழ்வார் 1084 பாசுரம் பாடினார். நம்மாழ்வார் 1102 பாசுரம் பாடினார். இப்போது நம்ம ஒரு கேள்வி கேட்போமே, நம்மாழ்வாருக்கு சாமர்த்தியம் ரொம்ப அதிகம், 1102 பாடினார். பெருமாளால் 1102 வாங்கிக்கிற அளவுக்கு பிரபாவம் இருந்தது. திருப்பாணாழ்வார் பாடினார், 10 பாட்டு வாங்கிறதுக்கு தான் ஸ்ரீரங்கநாதனுக்கு பிரபாவம். இப்படின்னு ஆறான்னு சொல்லுவாளன்னா, இல்லை இல்லை, மதிக்ஷயான் நிவர்த்தந்தே நது கோவிந்த குணக்ஷயாது. பெருமானுடைய குணம் குறைஞ்சி போட்டுங்கிறதுக்காக பாட்டு நிற்கலே, என் புத்திக்கு சக்தி இவ்வளவுதாங்கிறதுனால பாட்டு நிறுத்து. நம்மால் பாட்டு நின்றதே தவிர அவருடைய குணத்துக்கு குறவா? எதே போல இதோ ஆகாசத்தில் இடம் இல்லைங்கிறதுக்காகவா பாணம் நிற்கும்? கையில் சக்தி இல்லைங்கிறதுக்காகத்தான் நிற்கும். ததோஜாலம் பாணமயம், இந்த பாணமயமான ஜாலத்தை எல்லாரும் கண்டிருந்தார்கள். போஹ்கர்ண சாத்வர்ஜுன சாது சேதி வியத்சுவாணி ஸ்ரூயத்தே சர்வத்தோபி. ஆகாசத்திலேருந்து தேவர்கள் பேசுகிறாளாம், போ போ கர்ண, என்னமா சண்டை போட்டிருக்கே, இந்த ஆயுதம் இதை போல ஒன்னாட்டம் ஆறு விடமாட்டா. அதே சமயம் அர்ஜுனனுக்கு பிரத்யஸ்திரம் விடுறானோ இல்லையோ, ஹே அர்ஜுன அர்ஜுன, இதை போல பிரத்யஸ்திரம் விட்டு பார்த்ததில்லை, என் ஆகாசத்தில் தேவர்கள்லாம் கொண்டாடின்னு இருக்கா. அதே சமயம் எப்பவோ நடந்தது காண்டவதானம், அன்னைக்கு ஒரே ஒரு பாம்பு தப்பிச்சு போய் கரணுடைய அம்புரா தூணியில் பதுங்கிண்டு இன்னைக்கு அது மேலே வந்து கரணன்ட்ட பேசுறது, இவனை அழிக்கணும் நான் எத்தனை நாளாக காத்துட்டுருக்கேன் தெரியுமோ, என்னை அம்பில் வச்சு இன்னைக்கு விடு, நான் நாகாஸ்திரமாக போய் அர்ஜுனனை அழித்து விடுகிறேன். ததஸ்து பாதாள தலே சயான நாகோஸ்வசேன கிருதவைர அர்ஜுனேன ராஜன்ஸ்ததா காண்டவ தாகமுக்தா விவேசகோபாத் வசுதாதலேய அதோத்பபாதோர்த்ததிர்ஜவேன சம்ஸ்பிருஷ்ய சந்திருஷ்ய கரண அர்ஜுனையோர் விமர்தம். ஒத்தனுக்கொத்தர் கரணனுக்கு அர்ஜுனனுக்கு சண்டை, இன்னைக்கு தான் நமக்கு சரியான வாய்ப்பு. கரணனோட கை கோத்துண்டா, யார் கொஞ்சம் ஜெயிக்கிறாப்புல இருக்காளோ இல்லை சமமாக இருந்தாலும் ஒத்தரோட கை கோத்துனுட்டா அவளை ஜெயிக்க வச்சு விடலாம் இல்லையோ, அதுக்காகத்தான் சரி இவனோட சேர்ந்து போன்னு நாகாஸ்திரம் கர்ணன்ட்ட பேசுறது, நான் அவன் அழிக்கிறேன் என்னை வைத்து விடு. ரௌத்ரம் ஷரம் சன்னதம் உக்ர கௌதம் பார்த்தார்த்தம் அத்தியர்த்த சிராபிகுப்தம் சதார்ச்சிதம் சதார்ச்சிதம் சந்தன சூர்ணசாயித்தம் சுவர்ண தூணி ரசயம் மகர்ச்சிஷம். கர்ணனுக்கு உடனே திருப்தி, இதை போல ஒரு நாகாஸ்திரம் கிடைக்குமானு தான் பார்த்து கொண்டிருந்தேன். உடனே அம்புரா துணியிலிருந்து நாகாஸ்திரத்தை எடுத்தான், தன் வில்லில் வைத்து இழுத்தான். இழுத்து இப்போ அம்பு குறி பார்க்கணும் இல்லையோ, இது வரைக்கும் இழுப்பா காது வரைக்கும் அதை எடுத்துட்டா, இழுத்துட்டு கண்ணை நேராக குறி வைக்கிறான். அர்ஜுனனுடைய இடது கண்ணுக்கு அருகே குறி வைத்தான், குறி வைத்து இழுத்ததை விட போகிறான். தஸ்மின்ஸ்து நாகே தனுஷி பிரயுக்தே ஹஹா கிருதா லோகபாலா சசக்ராஹ நச்சாபிதம் புபுதே சூத புத்திரா பானே பிரவிஷ்டம் யோகபலேன நாகம். அப்போ ஆகாசத்தில் இருக்கிறவர்களாம் ஹாஹாக்காரம் பண்ணுறா, இந்த பாணத்துக்கு எதிர்பாணம் தெரியாதே அர்ஜுனனுக்கு, இது புது பாம்புன்னா அஸ்வசேனன் உட்காண்டிருக்கு, அர்ஜுனன் என்ன பண்ணுவான், அழிஞ்சே போட்டானா என்ன, தேவர்களுக்கெல்லாம் பயம். கர்ணன் குறி வைக்கிறான், அதாப்ரவீத் குரோத சம்ரக்த நேத்ரா மத்ராதிபம் சூதபுத்திரஸ்தரஸ்வி. அவன் குறி வைக்கச்சேவே மத்ர தேசத்து மன்னவன் சல்யன் பார்த்தான், கர்ணா எங்கு குறி வைக்கிறாய், அதோ இடக்கண்ணுக்கு கீழே குறி வைக்கிறேன், தப்பான இடத்துல குறி வைக்கிறேன், செய்யாதே, கழுத்துக்கோ நெஞ்சுக்கோ குறிவை, அப்போ தான் இந்த பானம் சரியாக செலுத்தப்படும். அப்போ அவன் திருப்பி சொல்கிறான், இவன் பூட்டிட்டான் பானத்தை, அதில் வைத்து அம்பெழுத்து பூட்டணும் இல்லையோ, பூட்டியாக எடுத்துன்னா கர்ணன் பானத்தை மாற்ற மாட்டான், மாற்றி விட்டால் அவனுடைய பெருமைக்கு அது குறவு. இவன் பூட்டி விட்டான், அப்போ பார்த்து சல்யன் சொல்கிறான், பூட்டின பானத்தை மாற்று இல்லைன்னா இந்த பானம் வீணாக போகிறது. கர்ணன் திரும்ப ரொம்ப கோபத்தோடு சொல்கிறான், கர்ணன் தன் வாழ்நாளில் பூட்டிய பானத்தை மாற்றினதில்லை, கண்டிப்பாக அது அர்ஜுனுடைய உயிரை குடிக்கும் என்று வேகமாக பேசுகிறார். ந மாதிருஷா ஜிம்ஹயுத்தா பவந்தி இதாதீன் இதீதமுக்துவா விசசர்ஜதம் ஷரம் பிரவரஜதோ பிரயத்னதோ வருஷகணாபிபூஜிதம் ஹதோசிவை பால்குன இத்தியதிக்ஷிபன் நுவாச்ச சோச்சைர் கிரமூர்ஜிதம் ரிஷா. இத்தோட அர்ஜுனன் முடிந்தான் என்று ரொம்ப வேகமாக அம்ப விட்டுட்டான். அது நெருப்பையும் தீயையும் நெருப்பை கக்கி கொண்டு விஷத்தை கக்கி கொண்டு நாகாஸ்திரம் அர்ஜுனன் அழிக்கிறதுக்காக வருது. கண்ணன் யோசித்தார், ஓ தட்டென்று இவன் நாகாஸ்திரத்தை விட்டுட்டார், நாம் சரியான இடத்துல இருக்கோம், அப்போ வந்தால் தலையோடு போயிடுமே அர்ஜுனனுக்கு, ரட்சிக்கணும்னு யோசித்தார்.
அர்ஜுனனை திரும்பி பார்த்தா அவங்ககிட்ட பிரத்யஸ்திரம் இல்லை, இதுக்கு பதில் எந்த அஸ்திரத்தை விடுறதுன்னு தெரியல. அவனும் திகைத்து போய் நின்றான். தம் பிரேக்ஷ தீப்தம் யுதி மாதவஸ்து துவரான்வித்தம் சத்வரைவ லீயலையா, தன்னுடைய கால் கட்ட விரலாலே தேர்த்தட்டை ஓங்கி அழுத்தினான். அழுத்தின வேகத்தில் சில அங்குளங்கள் அதுக்கு பூமிக்குள்ளே போயிடுச்சு. அப்போது வந்த நாகாஸ்திரம் அர்ஜுனனுடைய கிரீட்டத்தை தூக்கி கொண்டு போயிட்டு நல்ல வேளை தலைக்கு வந்தது கிரீட்டத்தோடு போச்சு. ஏன்னா அது தமிழ், இங்கே எழுதியிருக்கிறது கிரீட்டம் தானே இருக்குது. அதனால் தலைக்கு வந்தது கிரீட்டத்தோடு போச்சு. தஞ்சாபி தக்வா தபனீய சித்திரன் கிரீட்டம் ஆகிருஷ்ய ததர்ஜுனஸ்ய ஈயேஷகந்தும் புனரேவ தூர்ணம் திருஷ்டேன கர்ணேன ததோபிரவீத்தம். அப்போ கர்ணன் ரொம்ப வருத்தப்பட்டான். ஓ, கடைசி ஆயுதமும் போயிடுதே, நாகாஸ்திரம் இருக்கு, தப்பிச்சுட்டோம்னு நினச்சோம். ஏற்கனவே எது முக்கியமான அஸ்திரம், சக்தி ஆயுதத்தை எது கடோத்கஜன் வாங்கி கொண்டு அதை வீணாக்கிட்டு போயிட்டானோ இல்லையோ, இப்போ இருந்ததும் போச்சு. ந நாக கர்ணோத்ய ரணய பரஸ்ய பலம் சமாஸ்தாய ஜயம் புபூஷேத் ந சந்தத்யதாம் த்விஹ த்விஷரம் செய்வ நாக யத்யத் அர்ஜுனானாம் சதமேவ ஹன்யான். இதை போல இன்னொரு நாகாஸ்திரம் இருந்தால் இப்போ தெரிஞ்சு அனுப்பிச்சிருவேனே, நூறு நூறு அஸ்திரங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கேன், ஆனால் இந்த நாகாஸ்திரம் ஒன்று தானே எனக்கு கிடச்சது. தத கிருஷ்ணா பார்த்தமுவாச்ச சங்கே மகோரகம் கிருதவைரம் ஜகித்வம். இப்பேற்பட்ட நாகாஸ்திரத்தை விடுத்த இவனை இனிமே நீ விடாதே, இதுதான் சரியான தருணம், அர்ஜுனா அவன் அழிச்சுடு. இப்போதான் கண்ணன் எழுந்திருந்து தைரியமாக ஒன்று பேசுகிறார். இது வரைக்கும் அவனோட போரிடு போரிடு அப்படியே சொல்லிட்டுருக்காரே தவிர எதிர்த்து நில்லு போரிடு முடிச்சுடுன்னு ஒரு வார்த்தை இது வரைக்கும் சொல்லவே இல்லை. இப்போ தான் சொல்கிறார், அவங்ககிட்ட இருக்கிற மொத்த அஸ்திரமும் முடிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சு விட்டார். அப்போ கண்ணன் சொல்கிறார், இனிமே வேகத்தை கூட்டு, நன்னா சண்டை போடு. சண்டை நடக்கிறது ஒன்றும் வேகம் இல்லை. சட்டுன்னு கண்ணன் கேட்கிறார், அர்ஜுனா யுத்தம் மறந்து போச்சா, காண்டிவத்துக்கு என்ன வைபவமே கிடையாதா, எப்போவோ யுத்தத்தை முடிக்கிறேன்னு சொன்னியே, ஏன் இன்னும் இந்த கர்ணனோட போரிட்டுருக்கே? அர்ஜுன் பார்த்தா வரச்சேல்லாம் இவர் தானே அனடரண்டு கூட்டின்னு போனார், இப்போ என்னமோ ஒரு தரம் கொண்டு நிறுத்திட்டு ஏன் இன்னும் பண்ணலேரு கேட்கறாரு. என்னால் நான் அழைச்சின்னு போன வரைக்கும் போனேன், இப்போ கொண்டு நிறுத்தினேன்னா உன் வேலையை நீ பார்க்கணும் இல்லையா, உனக்காக இத்தனை நாள் என் வேலையை நான் பார்த்துட்டேன், அப்போ கொண்டு வந்து நிறுத்தினால் நீ பார். சாஸ்வந்து கர்ணம் சரதம் கிரீட்டி சமாச்சினோது பாரத வத்சதந்தை பிரச்சாதயாமாச திசஷ்ச பாணைஹி சர்வ பிரயத்னாத் தபனீய புங்கைஹி. அப்போது கண்ணன் பேச்சை கேட்ட அர்ஜுனன் நீண்ட ஓர் அஸ்திரத்தால் அர்ஜுனன் கர்ணனுடைய தேரை ஒடித்தான், அவனுடைய சாரத்தை அழித்தான், அவனுடைய குதிரைகளும் போயின. தான் வந்து தரையில் நிற்கிறான், இனி மேற்கொண்டு ஓட முடியாமல் கர்ணன் கீழே நிற்கிறான். தத்த கர்ண சமவாப்பிய தைரியம் பாணான் விமுஞ்சன் குபிதாபி கால்பான் விவ்யாத பார்த்தம் தசபிப்ருஷத் கைஹி. ஆனால் தரையிலிருந்தே கர்ணன் அர்ஜுனன் பேரில் பத்து பாணங்களை எய்தான். பார்த்தா யுத்தத்தை நிறுத்தாதே, அவன் தரையில் இருக்கட்டும் தேரில் இருக்கட்டும் சண்டையிடு. ரெண்டு பேருக்கும் மேலும் மேலும் சண்டை மூண்டது. பார்த்தன் சமீக்ஷ கர்ணா பிரம்மாஸ்திரேன தனஞ்சயம். கர்ணன் பிரம்மாஸ்திரத்தை எய்தார், பார்த்தன் பதிலுக்கு ஐந்திராஸ்திரத்தை எழுதார். அடுத்து வாருணாஸ்திரத்தை எய்தார், இவர் பாவகம் ஆக்னேயாஸ்திரத்தை எய்தார். ஜீமூதாஸ்திரத்தை எய்தார், அப்படின்னா மேகக்கூட்டங்களாக வந்து அப்படியே மூடிக்கும். இவர் வாயுவஸ்திரத்தை எய்தி மேகக்கூட்டங்களை செதறடிச்சுட்டார். பாண்டவேயஸ்த சம்பிராந்தா வாயவியாஸ்திரேன வீரியவான். இப்படியாய் சசாயகா கர்ணபுஜ பிரமுக்தா சக்கராசனி பிரக்கருச்சி சிதாகிரக. அப்போது கர்ணன் ஒரு சிறந்த அம்பால் அர்ஜுனனை அடிக்க அர்ஜுனன் நிலை குலைந்து போய் மூர்ச்சையடைந்து மயக்கமாக தேர்த்தட்டிலே உட்காந்துட்டான். இத்தனைக்கு அவன் கீழே தான் சண்டை போட்டுருக்கான். ஷட்டென்று தன்னைத்தானே சரிப்படுத்திக்கிறான். ததனந்தரம் பிராப்பிய ரிஷோ மகாரதா அவன் உட்கார்ந்தான்னு பார்த்த உடனே அதற்குள்ளே தன் தேரை தூக்கிடலாமா அப்படின்னு கர்ணன் மேலும் முயற்சிக்கிறான். ரதாங்கம் ரதாங்கம் உர்வீகத முஜ்ஜிஹிருஷு ரதா தவலுப்திய நிகிருக்கியதோர்பியாம் சசாக தெய்வான்ன பகாபலோபி. நிறந்த பலமாக இருந்தாலும் தெய்வ பலம் கூட இல்லாதபடியால் அவன் தூக்க தூக்க பாதி தான் தேர் வருது. இதே மற்றொரு சமயமாக இருந்தால் சட்டுன்னு அந்த தேரை மேலே தூக்கியிருப்பான். அந்த சக்தி இருக்கிறவன் தான் கர்ணன், ஆனால் அப்போது தேரை தூக்க முடியாமல் போயிற்று. மேலே ததா கிரீட்டி பிரதிலம்பிய சம்யான். அப்போ மூர்ச்சையடைந்திருந்த கிரீட்டி அர்ஜுனன் தன்னுடைய நினைவை திரும்ப பெற்றான். அதிவேகமாக இனிமே இந்த கர்ணனுடைய சண்டை இழுத்து லாபமில்லை. ததைவ சம்பூஜ்ய சதத்வஜா பிரபோஸ்ததா சரம் பிரஜ்வலிதம் பிரகிருஹ்ய. கண்ணனும் தூண்ட ஒரு நீண்ட சரம், அப்படியே நெருப்பு கக்குகளை கொட்டி கொண்டிருக்கக்கூடிய சரம். அந்த சரத்தை எடுத்து முதல்ல அவன் கொடியை அறுத்தான். அவன் கொடி அருந்ததுன்னு உடனே பாதி பேருக்கு உற்சாகமே படுது. யசஸ்ச தர்பஸ்ச ததா பிரியாணி சர்வாணி காரியாணி ச தேன கேதுனா
கொடி அருந்தது. ஏற்கனவே இவனோ கீழே தரையில் நிற்கிறான். இனி இவனால் சண்டை போட முடியுமா? புருவன் குறியீட்டி தமதி பிரகிருஷ்டா கயம் சரோமே விஜயாவகோஸ்து. எனக்கு இந்த சரம், இந்த கடைசி சரம், எனக்கு துரோணரிடத்தில் பக்தி இருக்குமானால், பீஷ்மரிடத்தில் பக்தி இருக்குமானால், இதோ கண்ணனிடத்திலே பிரேமம் இருக்குமானால் இந்த சரம் அந்த கர்ணனை கொல்லட்டும் என்று சொல்லி எரிந்தான். பார்த்தோபகாரான்னே சிர உச்சகர்த்தா வைகர்த்தன சாஸ்த மகேந்திர சூனு தத்தோஸ்ய தேகம் சததம் சுகோச்சிதம் சுரூபம் அத்தியர்த்தம் உதார கர்மண பரேண கிருச்சிரேண சிர சமத்தியஜத் கிருஹம் மகத்தீவ சுசங்கமிஸ்ரா. அப்படியே நெருப்பு கங்குகளை கக்கி கொண்டு அம்பு வந்தது. கர்ணன் பேரிலே எய்தான், கர்ணன் பேரில் படுறது. பட்டு தலையை கொய்து கொண்டு அம்பு கீழே விழ, தலையும் கீழே விழ, கர்ணன் என்னும் மகாரதி மாண்டு கீழே விழுந்தான். சரைராஜித சர்வாங்கா சோணிதௌக பரிபூதா விபாதி தேக கர்ணஸ்ய ஸ்வரஸ்மிபி ராம்சுவான். அப்போ ஆகாசத்தில் இருக்கிற சூரியன் பார்க்குறார், கீழே கிடக்கிற கர்ணன் என்னிடத்துல எவ்வளவு ஒளியோ அத்தனை ஒளிபடைத்த மிருத சரீரத்தோடே கிடக்கிறானே. ஹதே கர்ணே குரவ பிராத்ரவந்த பயார்த்திதா காடவித்தாச்ச சங்கே. கர்ணன் போயிட்டான்னு கேள்விப்பட்ட உடனே கௌரவசேனை கதி கலங்கி போயிற்று. எங்கே போவதுன்னு தெரியாமல் இங்கேயும் அங்கேயும் அலைந்தது. அது வரைக்கும் துரியோதனனுக்கு விஷயம் தெரியாது. கர்ணன் மாண்டான். சல்யன் அவனில்லாத தேரை திரும்ப எடுத்து கொண்டு துரியோதனனிடத்தில் போகிறான். துரியோதனா, உனக்கு பிடித்த சமாச்சாரம் நான் சொல்ல வரவில்லை. உனக்கு ரொம்ப பிடிக்காது, உனக்கு மூர்ச்சியை அடைவிக்கலாம், அப்படி பட்டத்தை சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். அஸ்வத்தாமா ததூரா வினிஸ்வஸ்ய புனப்புனா பாண்டவானாம் ஜெயம் திருஷ்டுவா சிபிராயைவ துத்ருவே. சல்யன் போய் துரியோதனிடத்தில் சொல்ல, மேற்கொண்ட அன்றைக்கு யுத்தமே பண்ண மனமில்லாமல் நாம் சிபிரத்துக்கு போவோம், இனி கூடாரத்துக்கு திரும்ப போவோம்னு துரியோதனனும் புறப்பட்டார். அஸ்வத்தாமாவும் புறப்பட்டான். அவர்கள் அனைவரும் போக 17வது நாள் போர் முற்றிற்று. அன்றைய போரில் கர்ணன் மாண்டு போனான். அத்தோட கர்ணபர்வமும் முற்றிற்று. யுதிஷ்டிரனுக்கு பரம சந்தோஷம். யஸ்து தியூதஜிதாம் கிருஷ்ணாம் பிராஹசத்து புருஷாதம தஸ்யாத்ய சூதபுத்திரஸ்ய பூமி பிபதி சோணிதம். அப்போ தர்மபுத்திரன் சொல்கிறார், அன்று எவ்வளவு பேர் பார்க்க திரௌபதி நடத்தை அவமரியாதைப்படுத்தினான், இந்த கர்ணன் தானே திரௌபதி பேசினான். அப்படி இருக்கிறச்சே இன்று அவன் இரத்தத்தை குடித்து கொண்டு மண்ணோடு மண்ணாக கிடக்கிறான் என்பதுதான் அவனுக்கு சரியான முடிவு. பிரகிருஹ்யச குருஸ்ரேஷ்ட சாங்கதம் தட்சிணம் புஜம் உவாச தர்மபுருத் பார்த்த உபௌதவ் கேசவார்ஜுனவ். கேசவன் அர்ஜுனன் ரெண்டு பேருடைய கைகளை பிடிச்சிண்டு அவளை தோளோட தோல் தழுவிண்டு உச்சி முகர்ந்து பார்த்து தர்மபுத்திரன் கொண்டாடுறார். கண்ணா, நீ இருக்கவே தான் அர்ஜுனனால் சாதிக்கவே முடிஞ்சது. சுத்வைதம் அப்ரியம் ராஜா திருதராட்ரோ அம்பிகாசுதா. இதே விஷயத்தை சஞ்சயன் திருதராட்டனிடத்தில் சொல்ல அவன் ஹாஹா என்று சொல்லி கொண்டு சரிந்தான். ஏன் அவனுக்கு போய் அவ்வளோ துக்கப்பட்டார்னால், நம்ம துரியோதனனுக்குன்னு இருந்தவன் கர்ணன். அவன் எத்தனை தப்பு பண்ணாலும் அவனுக்கு கூடவே நிற்கிறேன்னு தருந்தானோ இல்லையோ? ஏன்னா மற்ற பேராவது கொஞ்சம் இப்படி மாறிடுவாளோ அப்படி மாறிவிடுவாளோ சந்தேகம். கர்ணன் இவனே வளர்த்துருக்கானோ இல்லையோ? அவன் அவமானப்பட்டு நிற்கிறச்சு இவன் தானே அங்க தேசத்தை கொடுத்துருக்கான். அதனால் அவன் கடைசி வரைக்கும் இருப்பான்னால் அவனும் போனான் என்று திருதராட்டன் வருத்தம். இந்த கர்ணபர்வம் முற்றுகிறது. சிரவண மகிமா, கர்ணபர்வத்தை யார் கேட்கிறார்களோ வாசிக்கிறார்களோ இந்த பலம் கிட்டுங்கிறார். இமம் மகாயுத்தமகம் மகாத்மனஹ தனஞ்சயஸ்ய அதிரதேஸ்ய யஃப் பட்டேத் ச சம்யக் இஷ்டஸ்ய மகஸ்ய யத் பலம் ததாப்னுயாத் சம்ஸ்ரணவாச்ச பாரத. கண்டிப்பாக இது ராஜசூய யாகம் பண்ணினாலோ அஸ்வமேத யாகம் பண்ணினாலோ புண்ணிய தீர்த்தங்களில் போய் தீர்த்தமாடினாலோ கபில பசுக்களை தானம் பண்ணினாலோ, ரொம்ப காராம் பசு கபில பசுங்கிறோமே, அதை போல பசுக்களை தானம் பண்ணினாலோ அததற்கு என்ன புண்ணியமோ இதை படித்தால் அந்த புண்ணியம் கிடைக்கும். வேத வேதாவாப்தி பிராமணசேக, பிராமணன் இதை வாசித்தா நல்ல வேத தனம் கிட்டும். அவன் வேதத்தை அறிகிறான். ரணேபலம் க்ஷத்ரியானாம் ஜயோ யுதி, க்ஷத்திரியர்கள் படித்தால் கண்டிப்பாக அவளுக்கு போரில் வெற்றி கிடைக்கும். வைசியர்கள் வாசித்தால் ஜனச்சேஷ்டாச்சாபி பவந்தி வைசியாக, நிறைய தனம் கிட்டும். நான்காவது வருணத்தவர் சூத்திரர்கள் வாசித்தால் அவர்களுக்கு ஆரோக்கியமும் தேக சுகமும் கிட்டும். ஆகவே இது அவசியம் அனைவராலும் படிக்கத்தக்கது என்று கர்ணபர்வம் முடிச்சிட்டு அடுத்தது சல்ய பருவா. சல்யன் 18வது நாள் போருக்கு மட்டும் ஒரு நாள் போர். அன்று அவர் சேனாபதியாக இருந்தார். தோற்க போகிற போர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சல்யன் 18வது நாள் போருக்கு மட்டும் ஒரு நாள் போர். அன்று அவர் சேனாபதியாக இருந்தார். தோற்க போகிற போர். இந்த கடைசியில் தோக்க போகிற சமயத்துக்கு சேனாபதி ஆறத போலே
ஒரு சோதனை வேறு எதுவுமே இல்லை. இது முதல்ல இருக்கிறவா பாடு தேவையில்லை. இப்போ நம்ம 10 பேர் வந்திருப்பா, நீங்கள் சதாஸ் இந்த தலைப்பில் எல்லாரும் திருப்பாவை மாநாடுன்னு போட்டுருவா. அது ஒன்று தலைப்பு தனித்தனியாக கொடுத்துருக்க மாட்டா. திருப்பாவைன்னு பேசுங்கன்னா 10 பேர் வந்து உட்காண்டிருப்போம். உட்காண்டா முதல்ல பேசுகிறவர் தனக்கு தோணினதை பேசிட்டு போடுவார், ரெண்டாவது பேசினவர் சரிப்படுத்தி விடுவார், இந்த 9வது 10வது உட்காண்டிருக்கார் பாருங்கள், அவர் எதை நினச்சின்னு வந்தாரோ அதை ஒத்தொத்தராக சொல்லிட்டுருக்கா. அப்போ 10வதுல உட்காண்டிருக்கிற வர என்ன பண்ணுவார், யாதான ஒன்றை கண்டுபிடிச்சி ஓஹோ இதைத்தான் நாம் சொல்லணுங்கிறார் இல்லையோ. இந்த கடைசியில் இருக்கிறதே ஆபத்து தான். அதே போல் தளிகை பண்ணியாச்சு போட்டுருக்கோம் சாப்பிட்டுருக்கோம்னு வச்சுங்களேன், ததியாராதனத்தில் இன்றைக்கி 200 பேர் வரப்போறா, எல்லாருக்கும் அன்னதானம் சொல்லிடுவா, உட்காந்து விடுவோம். முதல் 150 பேர் கிடுகிடுன்னு வட இருக்கும், திருக்கணமது இருக்கும், எல்லாமே இருக்கும். எல்லாமே கூட்டு ரெண்டாம் தரம் கேட்பா, பச்சரி ரெண்டாம் தரம் கேட்பா, நன்னா சாப்பிடுவோம். அதே இந்த நாள்பட ஒரு 20 பேர் கூட வந்திருந்தாள்னா கிணறு எங்கே இருக்குன்னு வா முதல்ல. அது எதுக்கு சுவாமின்னா, குழம்பை கொஞ்சம் மாற்றணும், சாற்று முது ரசத்தை கொஞ்சம் மாற்றணும், அதுக்கு கிணத்துலேருந்து ஜலம் தூக்கின்னு வந்தால் தான் நடக்கும். தீர்த்தம் எடுத்துன்னு வாங்கினா குடங்குடமாக வருது, குடங்குடமாக வர நமக்கு கதி கலங்கிறது. ஏற்கனவே இருக்கிற குழம்பு இப்போ என்னாச்சோ, ஏற்கனவே இந்த இப்போ சாற்று மது இப்போ என்னாச்சோன்னா சேர்த்து அது என்ன கிடைக்கிறதோ அதுதானே கிடைக்கும் போது. அதனால் கடைசியில் சாப்பிட போனாலும் ஆபத்து, இருக்கிற மிச்சம் தான் கிடைக்கும். அநேகமாக காய்கறி கரியமது கிடைக்காது, கூட்டு கிடைக்காது, வரவல் மிச்சம் இருக்கிற அந்த மிளகாப்பொடி தொண்டு மட்டும் கிடைக்கும். அதில் வரவில் எதுவும் கிடைக்காது, மிச்சம் இருக்கிறதுனா கூட கவுப்பாடும் இல்லையோ அது மட்டும்தான். அதே போல் கோட்டியில் தள்ளி நிற்கப்படாது, கொஞ்சம் நடுவாகவான்னு இருந்தால் தான் நெய்யோடு இருக்கிற சக்கரபொங்கல் கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்கும், கிடைக்கும்னா முதல்ல இருந்து எடுத்து நெய்யெல்லாம் போடும். அதில் ஒரு சுவாமி சொன்னார், இல்லை சுவாமி அது கையில் வச்சுருக்கிற பாத்திரம் நல்ல வெங்கல பாத்திரம் பித்தளை பாத்திரமா இல்லை கூடையான்னு பாருங்க. அது மூங்கில் கூடையாக இருந்தால் நெய்யோ மற்ற பொருளோ தங்கிறது வேறு மாதிரியா, ஆனால் பாத்திரமாக இருந்ததுன்னா நெய்யோ எப்படி தங்குங்கிறது வேறு மாதிரியா. அது கூடையாக இருக்குன்னா கீழே செலிக்கிற ஆப்பில் கீழே வந்துடும் இல்லையோ, அப்படி இருந்தால் கோட்டியில் வேறு இடத்துல நிற்கணுமா. பாத்திரமாக இருந்ததுன்னா கோட்டியில் வேறு இடத்துல நிற்கணுமா, அதை முதல்ல பாரும். எதில் அர்ச்சக சுவாமி கையில் எடுத்துன்னு வரார்னுட்டு அதுக்கு தகுந்தாப்போல் கோட்டியில் நிற்க வேண்டிதான். இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, கடைசியாக சல்யன் வந்து சேர்ந்திருக்கார், இவர் தான் சேனாபதி. நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் தத்தோஜய முதீரையேத். ஆசிரியமான சல்ய பருவா பருவத்தில் முதல் பருவா, சல்ய பருவத்திலே சல்யவத பருவா, முதல் பருவமே சல்யன் அழிந்து போகிறது தான். ஏவம் நிபாதித்தே கரணே சமரே சவ்யசாச்சினா அல்பாவசிஷ்டா குரவா கிமகுர்வத வை த்வஜ. அப்போது ஜனமேஜயர் வைசம்பாயன் இடத்துல பேசிட்டுருக்கார், ஜனமேஜயர் கேட்கிறார், கரணனே தலை சாய்ந்த பிற்பாடு கௌரவர்கள் என்ன செய்தார்கள். இதுதான் இப்போ முக்கியமான பருவம். நாம் பார்க்க வேண்டிய சல்ய பருவத்தில் 3 உப பருவங்கள் உள்ளன. அதில் முதல் உபபருவம் இது. இதுக்கப்புறம் ஹரதங்கிற குளம், குளத்துக்குள்ள துரியோதனன் பிரவேசிச்சுட்டார், ஹரத பிரவேச பருவம். இது 2வது உபபருவம். 3வது கதாயுத்த பருவம், பீமசேனனுடைய கதாயுதம் நடந்தது, துரியோதனன் அழிஞ்சு போயிட்டார். இந்த 3 தான் உபபருவா. ஏவம் நிபாதித்தே, இப்படி கரணன் கீழே விழுந்த பிற்பாடு கௌரவர்கள்லாம் என்ன செய்தார்கள். ஜனமேஜயன் கேட்டு வைசம்பாயனர் சொல்றார், சல்யம் சேனாபதியும் கிருத்வா விதிவத் ராஜபுங்கவா ரணாய நிர்யயௌ ராஜா ஹதசேஷையின் நிருபை சஹ. அடுத்து சல்யனை சேனாபதி ஆக்கிவிட்டா பாக்கி இருக்கிற சேனைகளை அழைச்சிருந்து சல்யன் சண்டைக்கு போகிறார். இப்போ இப்படின்னு வைசம்பாயனர் ஜனமேஜயனுக்கு சொல்ல, இப்படின்னு பார்த்துட்டு ஓடி வந்த சஞ்சயன் சொல்கிறான். சஞ்சயன் பட்பட்டு வர்றாரு, அப்பப்போ அங்கே யுத்த பூமியில் என்ன நடந்தது என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டு திரும்பி வந்தவர் சொல்கிறார், அடுத்து உடனே சேனாநாயகனா சல்யன் ஆக்கப்பட்டார், சண்டைக்கு கிளம்பினா. ததசல்யா மகாராஜ கிருத்வா கதனமாகவே ஆகவே சசைன்யோத்த சமத்தியான்ஹே தர்மராஜேன காதிதா. மத்தியான வேலை வர்றதுக்குள்ளே, இது 2 மணி ஆகிறதுக்குள்ளாகவே, மத்தியானம் முடியறதுக்குள்ளாகவே தர்மபுத்திரன் கையால் அடிபட்டு சல்யன் மாண்டு போனான். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகிறதுன்னு யுத்தரங்கத்தில் தெரியலே. எல்லாரும் அவரவர்கள் கிடைத்தவர்களோடு போரிட்டு கொண்டிருந்தார்கள். திருத்தராஷ்டிரா, அதை விட கோரமான சமாச்சாரம் சொல்ல போகிறேன். தத்தோ துரியோதனோ ராஜா ஹதபந்து ரணாஜிராத் அபசிருத்திய ஹிரதங்கோரம் விவேச ரிபுராத் பயாத். ஓ, அனைவரும் போயிட்டா, சல்யனும் போயிட்டார், இப்போ மிச்சம் இருக்கிறதாரு கிருபர் கிருதவர்மா அஸ்வத்தாமன் துரியோதனன் சுதர்சனன். சல்யன் இருந்து சண்டை, சுதர்சனங்க துரியோதனனுக்கு ஒரு தம்பி. யுயுத்சு தப்பிச்சுட்டான், யுயுத்சு காந்தாரிக்கு பிறந்தவன் இல்லை, அதனால் அழிக்கலை. இந்த 100 பேரை கொல்லுவேன் தான் பீமசேனன் சபதம் பண்ணியிருக்கானே தவிர, அவன் 101வது 102 துஷலாங்கிற பெண், அவர்களை பற்றி சபதம் இல்லை. யுயுத்சுவும் தப்பிச்சுட்டு அவன் தேர் எடுத்துன்னு போயிட்டான். அதே சமயம் துரியோதனன் இவர்களை கண்டு பயந்தவன், ஒரு பெரிய குளம், கடல் போன்ற குளம், அந்த குளத்துக்குள்ளே போய் தன் மாயாபலத்தால் தலையோதரையாக உட்காந்துட்டான். இவர்கள் என்ன தங்க அழிச்சு வந்துருவாளோன்னு பயம்,
அந்த பயத்தில் துரியோதனன் குளத்தில் பிரவேசித்தான்னா சஞ்சயன். திருத்ராட்டன் கேட்குறார், குளத்தில் பிரவேசித்தவுடன் என்னாச்சு, என் பிள்ளை தப்பிச்சிட்டானா, என் பிள்ளைக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே என்று திருத்ராட்டன் கேட்டான். ராஜானஹ ராஜபுத்ராஷ சர்வேதே நிகதான் இருப்ப துரியோதனோ ஹதோ ராஜா யதோக்தம் பாண்டவேனஹ. அதே குளத்திலிருந்தவன் வெளியில் வந்தான், பீமசேனனுடைய கதா யுத்தம் நடந்தது, கதை போரில் உன் மகனும் மாண்டு போனான் என்று துரியோதனன் மாண்டதையும் முடிச்சுட்டார். திருஷ்டத்யும்னோ மகாராஜ சிகண்டீச்ச அபராஜித உத்தமௌஜா யுதாமன்யு ததாராஜன் பிரபத்ரகாஹ பாஞ்சாலாச்ச நரவியாக்ர சேதயச்ச நிஷூதிதா. இன்னும் மிச்சத்திற்கையும் சொல்கிறேன் கேட்டுக்கோ, கடைசி வரைக்கும் சொல்லி முடிச்சுடுறேன். என்னை அத்தையும் சேர்த்து சொல்கிறார், பாக்கி திருஷ்டத்யும்னன் இருந்தான் அவனும் அழிந்தான், சிகண்டி இருந்தான் அவனும் அழிந்தான், பாஞ்சால தேசத்து மன்னர்களுடைய மகன்கள் இருந்தா போயிட்டா, திரௌபதியனுடைய மகன்கள் பாண்டவையர் உபபாண்டவர்கள் இருந்தா அவர்களும் போயிட்டா, மொத்த பேரும் அழிஞ்சிட்டார்கள், பாக்கி இருக்கிறது மூன்று பேர் தான், இந்த பக்கத்தில் மூணு பேர் அந்த பக்கத்தில் ஏழு பேர், இது தவிர மொத்த பேரும் அழிந்தார்கள். திருத்ராட்டா நீ இருக்கே நான் இருக்கேன், ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க முடியும், நாம ரெண்டு பேரும் இப்போது இருக்கிறோம், மற்ற யாரும் இப்போது இல்லை. தவபுத்ரா ஹதா சர்வே திரௌபதேயாச்ச பாரத கர்ணபுத்ரோ ஹத சூரஹ விருஷசேன பிரதாபவான் ஏதச்சுத்வாவச குரூரம் திருத்தராட்டா ஜனேஸ்வரஹ நிபபாதச ராஜேந்திரஹ கதசத்தோ மகீதலே. அனைவரும் அழிந்தார்கள்னு கேள்விப்பட்டு திருத்தராஷ்டிரன் மயக்கம் விழுந்து கீழே சரிகிறான். இது சங்கேபம். எப்போதுமே ஒரு பருவம் ஆரம்பிக்கும்போது அந்த பருவத்தில் என்ன நடந்ததுங்கிறத சஞ்சயன் சுருக்கமாக சொல்லிடுவார், அதற்கப்புறம்தான் விரித்துரைக்கிறார். இப்போ திருத்தராஷ்டிரன் கேட்குறார், என்ன இவ்வளவு சுருக்கமாக கூறிவிட்டாய், அதை நன்கு எனக்காக விரித்து கூறு சொல்கிறேன். அதை போல வைசம்பாயனர் ஜனமேஜரும் பேசுகிறார்கள், விரித்து கூறு சரி சொல்லுகிறேன். அப்போது கிருபாச்சாரியர் சந்தியை பற்றி பேசுகிறார், சல்யனும் கீழே விழுந்தாச்சு, இனிமேல் நம்ம இடத்துல யாரும் இல்லை, கிருபர் இருக்கார், கிருத்தவர்மா இருக்கார், பக்கத்தில் அஸ்வத்தாமா திரௌணி துரோணருடைய பிள்ளை இருக்கார், இவர்கள் தான் நாம் இருக்கோம், துரியோதனா மிச்சப்பட்டவர்களானும் நாம் காக்கப்பட வேண்டும் என்று கிருபாச்சாரியர் சாந்தி பாஷணம் சந்தி பண்ணிக்கலாமேங்கிறதுக்காக பேசுகிறார்.